நம்மளோட இந்திய மத்திய அரசு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க 2022-23 ஆண்டுக்கான பட்ஜெட்டை பிப்ரவரி 1 தாக்கல் செஞ்சு இருந்தாங்க. அந்த பட்ஜெட்டில் 70 லட்சம் நபர்களுக்கு வேலை வாய்ப்புகள் 2022-23 உருவாக்கப்படும் அப்படின்ற வாக்குறுதி அப்படின்றத அளிச்சிருக்காங்க. அது நடக்குதா இல்லையா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் பிப்ரவரி 1 அன்னைக்கு கிட்டத்தட்ட 5000 காலி பணியிடங்கள் அப்படின்றத மத்திய அரசு அப்படின்றவங்க முதற்கட்டமாக அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா பார்க்கணும். அந்த வேலை வாய்ப்பு தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நடந்து வர்றவன் ரயில்வே கேட்டுக்குள்ள நுழைஞ்சு வர வேண்டியதானே? கேட்டுங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது. பஸ் நிற்குது, லாரி நிற்குது, பில்கேட்ஸ் நிற்கிறாரு. பில்கேட்ஸா? இந்த வேலை வாய்ப்பை அறிவிச்சிருக்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான். இது மத்திய அரசின் கீழே இருந்து இயங்கிக்கிட்டு இருக்க ஒரு நிறுவனம். இந்த இவங்க என்னென்ன போஸ்ட்டுக்கு ரிக்ரூட்மெண்ட் அப்படின்றது பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்டிசி அப்படின்னு சொல்லக்கூடிய லோயர் டிவிஷன் கிளர்க்கு, ஜேஎஸ்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஜூனியர் செக்ரட்டேரியட் அசிஸ்டண்ட், போஸ்டல் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பிஏ, ஷார்ட்டிங் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ்ஏ, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஇஓ, இந்த பதவிகள்லாம் தான் 5000 காலி பணியிடங்கள் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. ஓகே, இது என்ன மாதிரியான ஜாப் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், மத்திய அரசனோட வேலை அப்படின்னு சொல்லலாம். மத்திய அரசனோட வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் நம்ம தமிழக புதுச்சேரி அனைத்து மாவட்ட மாநிலங்களை சார்ந்தவங்களும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். இது ஒரு நிரந்தர வேலை வாய்ப்பு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. மொத்தமாக 5000 மேற்பட்ட காலி பணியிடங்கள் அப்படின்றதையும் அறிவிச்சிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான ஆரம்ப தேதி அப்படின்றது 1 பிப்ரவரி 2022 கடைசி தேதி அப்படின்னு சொல்லக்கூடியது 7 மார்ச் 2022 வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்ன போஸ்ட் அப்படின்றத மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்டிசி அப்படின்னு சொல்லக்கூடிய லோயர் டிவிஷன் கிளர்க், ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட், போஸ்டல் அசிஸ்டன்ட், ஷார்ட்டிங் அசிஸ்டன்ட், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர். ஓகே, கல்வி தகுதி அப்படின்றது என்னென்ன பதவிகளுக்கு என்னென்ன மாதிரியான கல்வி தகுதி அப்படின்னு கேட்டிங்கன்னா 12ஆம் வகுப்பு படித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்ன பதவிகளுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்டிசி, ஜூனியர் செக்ரட்டேரியட் அசிஸ்டண்ட்டு, எஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஷார்ட்டட் அசிஸ்டண்ட், இந்த மாதிரி போஸ்ட்டுக்கெலாம். டேட்டா என்ட்ரி அப்படின்ற போஸ்ட்டுக்கு 12th முடிச்சுட்டு நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்றத தான் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18-27 வரை இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்றவங்க அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் அப்படின்றது எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 5 ஆண்டுகள் அப்படின்றதும், ஓபிசிக்கு 3 ஆண்டுகள் அப்படின்றதும், டிசபிலிட்டிஸாக இருக்கக்கூடியவங்களுக்கு 10 ஆண்டுகள் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. மாதச்சம்பளம் அப்படின்றது ஒவ்வொரு பதவிகளுக்கும் எவ்வளவு வழங்கப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்டிசி, ஜேஎஸ்ஏ பதவிகளுக்கு 19,000 ரூபாய் அப்படின்றதுலேருந்து 63,000 ரூபாய் வரைக்கும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போஸ்டல் அசிஸ்டன்ட், ஷார்ட்டட் அசிஸ்டன்ட் அப்படின்ற போஸ்ட்டுக்கு 25,500 ரூபாய் குறைந்தபட்ச சம்பளம். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய பதவிக்கு கிட்டத்தட்ட 29,200 ரூபாய் அப்படின்றது குறைந்தபட்ச சம்பளமாக வழங்கப்படும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலமாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்றது ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 100 ரூபாய் அப்படின்னு சொல்லக்கூடியதும், மேல் கேண்டிடேட்டுக்கு 100 ரூபாயும், ஃபீமேல் அண்ட் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு எந்த விதமான அப்ளிகேஷன் சார்ஜும் இல்லை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுறது, எதுக்குள்ளே அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன், வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றது வீடியோக்கு ரைட் சைடில் கீழே ஒரு ஆரோ மார்க் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி போனீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் லிங்க் அப்படின்றது இருக்கும். நான் சொன்னது எல்லாமே ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். பிடிஎஃப் நோட்டிஃபிகேஷனை ஓப்பன் பண்ணி அந்த லிங்க்கை நீங்கள் கோத்ரூ பண்ணிவிட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்றது 2வது லிங்காக கொடுத்துருக்கேன். அதில் போயிட்டு உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கக்கூடிய பதவிக்கு நீங்கள் வேலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பதிவு செய்கிறேன். நம்ம இந்த வீடியோ பதிவு செஞ்சோட நோக்கம் அப்படின்றது வேலை தேடக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தகவல்களை எம்ப்ளாய்மெண்ட் சோஷியல் சர்வீஸ் என்ஜிஓவாக இருந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் பதிவு செய்கிறோம். இது போன்ற தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வேலை வாய்ப்பு தகவல் தொடர்ந்து நாங்கள் பதிவு செய்கிறதுக்கு முயற்சி செய்கிறோம். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.